Spacebuy.in, an online web portal exclusively for plots and layouts, currently operating in Chennai. Sumayana South Indian non-edge ku famous ana Pondicherry Hotel Sri Kamachi panama Chennai Ashok Nagar 4th Avenue. Gomati, purusha irukumbodhu innorutharoda illa ma illa enga yan veettukarma enakitta vande anba paasama edhume nadakka mattaru udal uravu nu enna nu enakku theriyadhu moonu pullingaloda vandhadhukku apparam avanukku udal uravu enna nu theriyadhu eppadi pesu paarkada pombala drogam illayadhu amma enakku adhu drogama theriyalamma நடக்கிறது எல்லாம் உங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தரோட குடும்பம் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாமா தெரியும் மூணு பிள்ளைங்களுக்கு அம்மா வச்சு கூத்தடிப்பாரு சும்மா விட்டுறாங்களா வணக்கம்மா வணக்கம் மேடம் உங்க பேரு சாந்திங் மேடம் எங்க இருந்து வரீங்கம்மா தஞ்சாவூர்ல இருந்து வரேங்க மேடம் என்னம்மா விஷயம் எங்க பையனுக்கும் ஒரு இன்னொரு அம்மாவுக்கும் தகாத உறவு இருக்குங்க மேடம் சரி அம்மா இது டிவி ப்ரோக்ராம்னு தெரியுமா தெரியும் மேடம் எனக்கு தெரியும் அப்புறம் ஏன் டிவி ப்ரோக்ராம்க்கு வந்து இந்த விஷயம்லாம் சொல்கிறீங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டிதாங்க மேடம் இங்கே வரோம் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பு சொல்வீங்கன்னு வந்திருக்கோங்க மேடம் தீர்ப்பு சொல்லறதுக்கு இது கோர்ட் கிடையாது சரிங்க மேடம் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆலோசனை சொல்லுவேன் சரிங்க மேடம் அவங்கள சொல்லி கன்வின்ஸ் பண்ண பார்ப்பேன் ஒழிய சரிங்க மேடம் தீர்ப்பெல்லாம் சொல்ல முடியாது சரிங்க மேடம் இந்த டிவி ப்ரோக்ராம் வெளியெல்லாம் தெரியும் நல்லா தெரிஞ்சு தானே வந்திருக்கீங்க தெரிஞ்சு தான் மேடம் வந்திருக்கேன் அப்படி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் மேல நம்பிக்கை இருக்கா இருக்குங்க மேடம் நிறைய இருக்குங்க மேடம் சரி சொல்லுங்கம்மா என்ன விஷயம் வீட்டுக்கு அந்த அம்மா வந்து குடி வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க மேடம் ரொம்ப நம்பிக்கையாக அவங்க மேலே வந்து வச்சுருந்தாங்க மேடம் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாங்க குடி வந்தாங்க வாடகை கொடுக்க முடியல வந்து வீட்டு வேலை உங்களால் வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லி சொன்னோன்னே எங்களுக்கு வீட்டில் மாடெல்லாம் வச்சுருந்தாங்க மேடம் நான் மாடு மேய்க்க மேடம் பாத்திரங்க தான் தேய்ச்சிக்கோங்க வாடகையில் நான் கழிச்சிக்கிறேன்னு சொன்னாங்க மேடம் நல்ல நம்பிக்கையாக ஒரு கூட பிறந்த சகோதரி மாதிரி ஒரு பொண்ணு மாதிரி இருந்தாங்க அவங்களுக்கு எத்தனை பசங்க அவங்களுக்கு வந்து ரெண்டு பையன் ஒரு பொண்ணு மேடம் இருந்தாங்க அவங்களாண்ட வந்து ஹஸ்பண்டு ஹஸ்பண்ட் வந்து வேலாயுதங்கிறவர் இருக்கிறாருங்க மேடம் இப்போவும் இருக்கிறாரு இருந்துகிட்டு இருக்கும்போது வந்து இவங்களுக்குள்ளே ஏதோ தவறான பழக்கம் உருவாயிடுச்சு உருவான உடனே அவங்க ரெண்டு பேருமே ஒரு மாதிரி ஆயிடணும்னு எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னேன் நான் இது நடந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சுங்க மேடம் உங்கள் பையனுக்கும் அந்த அம்மாவுக்கும் தவறான உறவு பசங்கம்மா ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க மேடம் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேங்க மேடம் பையனுக்கு அப்போ கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகலைங்க மேடம் சரி அவங்க இருந்த உடனே எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னேன் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது இது எங்கள் வீட்டில் குடியிருந்த பையன் சொல்லிச்சு அக்கா மாடியில் ஒரே சத்தமாக கேட்குதுக்கானுச்சு நான் சொன்னேன் இன்னும் ஒன்றும் சத்தம்லாம் ஒன்றும் இருக்காதுரா அப்படின்னேன் இல்லைக்கா ஒரே கொலுசு சத்தமாக சிரிப்பு சத்தமாக கேட்குதுன்னுச்சு என்னடா இந்த காலத்தில் போய் பேய் பிசாசுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போய் பார்த்தா இந்த அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டுக்காரங்களாண்ட வந்து சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க இதை நீ வந்து மீண்டும் பிரச்சனை பண்ணினா இந்த அம்மா வந்து இவனை கூட்டிகிட்டு போயிடும் அசிங்கமாக போயிடும் இப்படியே இருக்கட்டும் நான் வந்து பா அவனுக்கு கல்யாணம் பண்ணோம்னா சரியாக போயிடும் அப்புறம் அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்துட்டால் சரியாக போயிடும் மறந்துடுவான்னு சொல்லியாச்சு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னான் நான் சொன்னேன் என் பாப்பா சொல்லு பாப்பா அந்த அம்மாவை தான் இருந்தாங்க நீயும் சொல்லு கோமதி அவன் கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சரிக்கா நான் சொல்கிறேன்க்கா அப்படின்னு அவங்க சொன்னாங்க நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட கேட்கலையா இப்படி பண்ணுறீன்னு நான் கேட்கலங்க மேடம் எங்கள் வீட்டுக்காரர் கேட்க வேண்டான்னுட்டாங்க இதை ஊதி பெருசாக்காத இதை அசிங்கப்படுத்திக்காத இது ஊதி பெருசாக்குனா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வேண்டாம் இதை விட்டுரு நான் தப்பு எங்கள் வீட்டுக்காரவங்க நான் பண்ணாத தப்பு அவன் பண்ண போகிறான் விடு அப்படின்னு சொல்லி சொல்லதுனால வேண்டி அந்த ஒரு நம்பிக்கையில் நான் இருந்துட்டேங்க மேடம் கல்யாணம் பண்ணேன் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்து குழந்தையும் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பிறந்தது உங்கள் மருமக பேர் என்னது ஷேமலா நல்லா தான் இருந்தாங்க மறுபடியும் இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் உருவாகி எப்படி அவங்க வீட்லேயே வேலைக்கே வச்சுருந்தீங்களா இல்லைங்க மேடம் நான் காலி பண்ணிட்டேன் காலி பண்ண பிறகு இவங்க பொண்ணுக்கு காது குத்தினாங்க அப்போ வந்து என்னகிட்ட வந்து நான் அதெல்லாம் மறந்துடுங்க வாங்க என் பொண்ணு காது குத்த போகிறேன்னு சொல்லி அவங்க வீட்டுக்காரும் அவங்களும் வந்தாங்க சரி நான் அதெல்லாம் பழசெல்லாம் மறந்துட்டு பெரிய பெரிய பிள்ளைங்களை ஆகிட்டு வீட்டுக்காரர்கிட்ட சொன்னீங்களா நீங்கள் இந்த விஷயம் இல்லை சொன்னேங்க மேடம் சொன்ன பிறகு தான் அவர் என்ன பண்ணிட்டாரு என்னக்கா வீட்டை விட்டு காலி பண்ண மாட்டேங்குது அப்படின்னாரு நான் சொன்னேன் சரி வீட்டை விட்டு காலி பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒன்றுமே பண்ணாதே அவங்கள ஒன்றும் செத்துறதெல்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டுங்க இங்கே வந்து வீட்டை காலி பண்ணிக்கங்க என்ன அதே மாதிரி அவர் கொண்டு போய் விட்டுட்டு வீட்டை வந்து காலி பண்ணிட்டாரு உடனே வேறு குடி நான் வச்சுட்டேன் அது முடிஞ்சிருச்சு அதோடு இருந்துட்டாங்க
இதுக்கு அப்புறமா இவங்க வந்து இது மாதிரி என்கிட்ட கேட்டாங்க, என்ன வந்து காது குத்துக்கு வாங்கினாங்க. இதுதான் யதார்த்தமாக சரின்னு சொல்லிட்ட உடனே இவங்களுக்குள்ள மறுபடியும் அந்த பழக்கம் உருவாயிட்டு உருவான உடனே சரி நான் அப்படியே அதை ஃபார்மாலிட்டிக்காக விட்டுட்டேன். சரி இது போ, இந்த தப்பு வந்து பெரிய சாதாரணம் கிடையாது, இப்போ நம்ம வீட்டுக்காரன் செய்யாத தப்பான்னு அப்படியே அலட்சியமாக இருந்தேன். இது நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ரொம்ப முத்தி போயிடுச்சு. அதில் இன்னொரு பெரிய பிரச்சனைனா அவங்க வீட்டுக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வெளிநாட்டிலேருந்து பணம் அனுப்பிட்டு இருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பிட்டு இருக்காரு. இப்போ பிள்ளைங்க வந்து 33 வயசுல பையன் இருக்கான், 28 வயசுல பையன் இருக்கான், ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி பேரப்புள்ள இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த அம்மா இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. நான் சரி நமக்கு வந்து இப்போ எங்கள் வீட்டுக்காரங்க இறந்த பிறகு நான் அதை வந்து பெருசு பண்ணலை, சரி போயிட்டு எங்கேயாவது போய் தொலைன்னு. அவன் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க மேடம், கவர்மெண்ட் வேலை பார்க்குறதுனால வேண்டி இதை பிரச்சனையை கொண்டு போனோம்னா வேலை இல்லாமல் போயிடும். இன்றைக்கிறனாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு அந்த வேலை பயன்படும் அப்படின்னு நான் அதை அலட்சியமாக விட்டுட்டேன். இப்போ இடையில வந்து ஒரு சிக்கலில் மாட்டிட்டான். உங்கள் பையன் தான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாரா? ஆமாங்க மேடம். சரிம்மா, இப்போ நீங்கள் 2-3 வாட்டி சொன்னீங்க புருஷன் பண்ணாது தப்பான்னு, அவர் அப்படி தான் இருந்தாரா? அவர் கொஞ்சம் அப்படியே இருப்பாருங்க மேடம். நான் என்ன அப்படி பண்ணுறீங்கன்னா நான் எங்களை விட விட்டு கொடுக்க மாட்டாருங்க மேடம். அசிங்கமாலாம் இப்படிலாம் நடந்துக்க மாட்டார். எங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வார். நான் நல்லா வேற தொடர்பு வச்சுருந்தாரா? சும்மா ஏதாவது பேசுவார், யார்ட்டையாவது விளையாட்டு விளையாட்டு பேசுவார். அதை நான் வந்து பெருசுப்படுத்துறது கிடையாது. ஒரு கேஸில் மாட்டிட்டாங்க. என்ன கேஸ்மா? இந்த லாட்டரி சீட் விற்றாங்க பாருங்கள், அது இப்போ சமீபத்தில் தடை பண்ணிட்டாங்க. அந்த சீட்டை வந்து இவர் வாங்கினாரா இல்லையான்றது தெரியல எனக்கு. அதில் வந்து ஏதோ வேற ஒரு பையன் மாட்டினதில் இவர் மாட்டிட்டார். இவரும் சேர்ந்து மாட்டினதுனால வேண்டி ஒரு ஜெயிலுக்கு போயிட்டார். 5 நாள் ஜெயிலுக்கு போயிட்டார். ஜெயிலுக்கு போனோடனே ஒரு நண்பர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, எல்லாருக்கும் வராங்க கமலக்கண்ணனுக்கு மட்டும் யாருமே வரலையே, என்ன செய்யறதுன்னு கேட்டோடனே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் குடியிருக்கிறவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க அம்மாலாம் இருக்காங்க, அதனால் வேண்டி நீங்கள் அவங்க அம்மாண்ட சொன்னீங்கன்னா செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நான் வந்து கேட்டேன். இது மாதிரி வந்தார், எப்பா அவன் ரொம்ப தப்பு பண்ணுறான், திருந்தவே மாட்டேங்கிறான், நான் வந்து என் மருமகளும் ஊரை பார்க்க போயிடுச்சு, அதனால் வேண்டி நான் வந்து. ஓ, உங்கள் மருமகளை அனுப்பிச்சிட்டிங்களா? அனுப்பிட்டேன் மேடம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பண்ணுற அட்டாசம் தாங்க முடியாது. எங்கள் மருமக வந்து ரெண்டு பேரும் ரொம்ப கூத்தடிக்கும் போது அது வயசில் சின்ன பிள்ளையாக இருக்குது. நான் எனக்கும் கோவம் ஏதாவது வந்து நான் ஏதாவது சொல்லி அது ஏதாவது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஏதாவது சூசைட் பண்ணிட்டா நம்மளால் இப்போ வந்து போக முடியாது, நமக்கு ஆள் மாகாணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு நானே அனுப்பி நான் கூப்பிடும் போது வாமா இப்போ வந்து உனக்கும் மனநிலை சரியில்லை, எனக்கும் தெம்பு இல்லை, நயனா அவரும் நயனாவும் இறந்துட்டார், தாத்தாவும் மாமாவும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, பசங்க இருக்கா உங்க பையனுக்கு? இந்த பொண்ணு இருக்குங்க மேடம். இந்த அம்மா வந்து இப்போ அந்த கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த நண்பர் வந்து அந்த அம்மாட்ட பேசியிருக்காரு. இல்லைம்மா, இல்லை இல்லை, நீங்கள் கமலக்கண்ணனோட அம்மாவை வர சொன்னாங்க. ஆமாங்க மேடம். அப்போ என்னாச்சு? அதுக்கப்புறமா வர சொல்லி அவர் என்னை கேட்டார். கேட்டவுடனே என்ன சொன்னார், என்னங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு வேண்டாங்க இந்த பையன், இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், கொஞ்சம் கூட திருந்த மாட்டேங்கிறான், குடிச்சிட்டண்ணா அசிங்க 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 அசிங்க, ஒரு பெத்த தாயின் கூட இல்லாமல் நாக்கிலிருந்து வராத வார்த்தையெல்லாம் பேசலாம். நான் அதனால் நான் விட்டுட்டேன். விட்டுட்ட பிறகு அதுக்கப்புறம் அவர் வந்தார், நான் பார்த்து நான் கமலக்கண்ணன் பேசி நான் முடிச்சு வைக்கிறேன், நீங்கள் வாங்கம்மா. யார் அது? விஜி கார்த்தின்னு அவர் சொன்னார். சரிங்க தம்பி, நீங்கள் சொல்கிற நம்பிக்கையில் நான் வரேன், நான் வந்து உங்கள் மருமகளோட சேர்த்து வைக்கிறது என்னுடைய பொறுப்பு, நான் வரேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி வாங்க அப்படின்னாரு. கமலக்கண்ணனோட ஃப்ரெண்டா? அவர் ஃப்ரெண்டுமா. அவர் நம்பி போனேன். போன பிறகு அவர் வந்து என்ன செஞ்சார், பேசினார் என்கிட்ட. பேசிட்டு நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் அந்த அம்மா ஒத்துக்காது, அந்த அம்மா புருஷன் பிள்ளைங்களோட இருக்குது, அந்த அம்மா வீட்டுக்காரர் அப்போ தான் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு, இது நடந்து 1 வருஷம் தான் ஆகுது மேடம், அவங்க வீட்டுக்காரர் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறாரு, அப்போ அவங்களுக்கு ஃபோனை போட்டு கேளுங்க என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்றது. அவர் ஃபோன் போட்டு பேசினார். பேசுறதுக்கு இந்த அம்மா என்ன சொல்லிடுச்சு, முதல்ல என்ன செஞ்சு, கமலக்கண்ணன் எனக்கு யாருமே தெரியாதுன்னு சொல்லிடுச்சு, அதுவும் ரெக்கார்டிங் ஆகிருக்கு. அடுத்து அப்புறம் என்ன செஞ்சு, ஒரு மறுபடியும் அவரே ஃபோன் பண்ணி பேசினார், நான் பக்கத்துலலாம் நிற்கிறேன், அவரே எல்லாமே ஃபோனில் பேசியிருக்காரு, இந்த அம்மாவும் அவருக்கு எதிர்வாதம் பேசியிருக்காங்க, அதை நீங்கள் கேட்டு பாருங்கள் மேடம், அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் மேடம். நீங்கள் ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? ஜாமீனில் எடுத்துகிட்டு 15,000 கொடுத்து ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க மேடம். ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்து நம்ம பிள்ளை திருந்திட்டான்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் கேட்டேன், என்னடான்னு சொல்லி சொன்னோன்னே, நீ போய் சேமலா கூப்பிடு நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி பிள்ளை வாழ்கிறேன்னு சொன்னானேன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், எங்கள் தம்பிங்களை சொன்னேன், ஏன்டா இவன் நம்பிக்கை இல்லடா என் மேலே, எனக்கு இவன் மேலே நம்பிக்கையே கிடையாது நான், எங்கள் பெரிய தம்பியும் சின்ன தம்பியும் சொன்னாங்க உனக்கு இதே வேலைக்கா நம்பிக்கை நம்பிக்கை நம்பினாதாங்க வாழ்க்கை சும்மா இருக்கா, அவருக்கு வந்து ஒரு லைசன்ஸ் எடுத்து கொடுத்தீங்க, தான் செங்கல்பட்டு அனுப்பு, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் ஒரு வேலையை வாங்கி கொடுக்குறோம், அவன் அப்படியே வேலையில் நல்லா சம்பாதிப்பான், வாரம் வந்து 7,000-8,000 சம்பாதிக்கலாம், அதனால் வேண்டி அவன் கடனை அடைச்சிக்குவான், கடன் கொஞ்சம் அடைஞ்ச உடனே சேம்லா கூட்டி அந்த குடும்பம் வச்சுக்கணும். இந்த அம்மா தஞ்சாவூரில் ஒரு வீடு ஒன்று வச்சுருக்கிறாங்க, கோமதி அம்மா. கோமதி அம்மாங்கிறது அந்த பொண்ணு, அந்த வேலாயுதனோட ஒய்ஃபு. தஞ்சாவூரில் ஒரு வீடு வச்சுருக்கிறாங்க, புதுக்கோட்டையில் ஒரு வீடு வச்சுருக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் வந்து திருப்பூரில் இருக்குது. அவங்க அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அதில் என் பிள்ளைங்களுக்கு தெரியும், எங்கள் அக்காவுக்கு தெரியும், எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படிங்கிறாங்க. இவங்க தனித்து இருந்தால் கூட இல்லை, புருஷனாண்டையும் வந்து சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க, புருஷனும் இந்த நிமிஷம் வரைக்கும் பொண்டாட்டி நல்லா நேர்மையாக இருக்கிறான்னு நினைக்கிறாரு, பிள்ளைங்க இருக்குதுங்க, மருமவர் இருக்கிறான்,
பேரப்பிள்ளை இருக்குது. இப்படி இருந்து இன்னும் வந்து எங்களுக்கு குடும்பத்தை வந்து இந்த மாதிரி சின்னாபண்ண பண்ணிட்டு இருக்காங்க மேடம். சரி, நீங்க புருஷன்ட்ட பேசல, வேலாயுதத்துட்டு பேசல. வேலாயுதத்துக்கிட்ட வெளிநாட்டில் இருக்கிறார் மேடம், அவர் போன் நம்பர் எங்களுக்கு கிடைக்காதுங்க மேடம். நாங்கள் எங்கே சொல்லிடுவோம்ட்டு அவர் சிறைச்சாலையில் வச்சிருக்கிற மாதிரி வச்சிருந்து ஊருக்கு அனுப்பிடுவாங்க மேடம். அவர் வந்து அந்த ஊருக்கு போனவொடனே இவங்க உடனே புதுக்கோட்டைக்கு போயிடுவாங்க. அங்கே புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா கட்லு, பீரோ, மெத்தை, ஃப்ரிட்ஜு, எல்இடி டிவி அத்தனையும் உள்ளே இருக்குது. கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அந்த அவருக்கு. புதுக்கோட்டையில் அவங்க வீட்டில் இருக்காரா? இவர் தனியாக இருக்கிறாருங்க மேடம். இவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து அங்கே தனியாக வீடு எடுத்து இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறாங்க. மருமகளை கொண்டு புதுக்கோட்டையில் குடி வச்சுருந்தேன். தந்தரமாக என்ன பண்ணிட்டான், நயனாவும் அம்மாவும் தனியாக இருக்காங்க, நீ போய் வந்து அம்மாவோட துணையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு லீவுக்கு போன உடனே ஜாமான் சட்டெலாம் எடுத்து அது வீட்டில் போட்டாங்க மேடம். இப்போ இந்த ஷாமலா ஒன்றும் கேட்க மாட்டாங்களா? ஷாமலா என்னங்க மேடம், அது ஒரு அப்பாவிங்க மேடம், நல்ல பிள்ளைங்க மேடம். அது வந்து ரொம்ப அமைதியான பிள்ளைங்க மேடம். சண்டை வம்புக்கெல்லாம் போகாது, எதிர்க்கக்கூட உட்காராது, ரொம்ப அமைதியான பிள்ளை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஷாமலாவோட சேர்ந்து வாழ்கிறானா இல்லை வாழாமல் அவனுடைய போக்குக்கு போகிறானா? மருமகளுக்காக தான் வந்திருக்கீங்க? ஆமாங்க மேடம். என்ன எதுன்ற விவரத்தை எனக்கு வயசு ஆகிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் பையன்கிட்ட நேரம் பேசவே முடியறது இல்லை? இல்லை பேசுனா நான் வந்து வந்தாங்க மேடம். நல்லா இப்போ ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட எங்கள் வீட்டில் தாங்க மேடம் இருந்தான். நல்ல விதமாக இருந்தான், செருப்பு வாங்கி கொடுத்தேன், லைசன்ஸ் எடுத்து கொடுத்தேன், எல்லாம் செஞ்சு கொடுத்தேன். எங்கள் வீட்டிலருந்தான் மேடம் இப்போ என் தம்பி வீட்டுக்கு அனுப்புனேன். வந்து ஊன்னு சொல்லிட்டு இந்த பொம்பளைய பார்த்த உடனே அப்படியே மாறிக்கிறான், பம்பரமாக ஆடுறான். இந்த பொம்பளை இல்லாத வரைக்கும் அமைதியாக இருக்கிறான். பொம்பளையை பார்த்த உடனே அப்படியே கவுந்துடுறான். டெய்லி பொழுதுனையும் பேசுறது. ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து அந்த பொண்ணோட போட்டால் இவன் செல்லுக்கு அனுப்புது, நான் வாங்கி கொடுத்த செல்லுக்கு அனுப்புது. நான் என் மருமகளை வாழ வைக்கிறதுக்கு தான் நான் அனுப்புனேன். இவன் என்ன, இது என்னடான்னா அங்கேருந்து வந்து நாங்கள் வாங்கி கொடுத்த செல்லையும் நாங்கள் வாங்கி கொடுத்த லைசன்ஸ்லையும் பொண்டாட்டி பிள்ளைங்களை வாழ வைக்கிறதுக்கு அனுப்பிச்சா இவன் அடுத்த பொண்டாட்டியை வாழ வச்சுட்டு இருக்கிறான். கொஞ்சம் கூட ஒரு வெக்கமே இல்லைங்க மேடம். இத்த பையனுக்கு ரெண்டு பிள்ளைங்க கல்யாணம் ஆகணும். என் பொண்ணு உடம்பு சரியில்லாமல் ஐசியூவில் இருந்ததுங்க மேடம். என்னாச்சு? பார்க்கவே இல்லைங்க மேடம். அவன் வந்து நல்லா தாங்க மேடம் இருந்தது, ரத்தம் இல்லைன்ட்டாங்க, சுகர் இல்லைன்ட்டாங்க. ரொம்ப முடியாமல் போயிடுச்சு, கையை கழுவிடுவேன்னு நினச்சேன். பக்கத்தில் இருந்துட்டு பார்க்கலங்க மேடம் வந்து அவன் செய்வன 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 தான் பொழுதனைக்கும் மை தடவுறதுலேயே நிற்கிறாரு. வணக்கம். வணக்கங்கம்மா. கோமதி. ம், சொல்லுங்கம்மா. அம்மாவை தெரியுமா? தெரியுங்கம்மா. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? அவங்க தாம்மா பிரச்சனையே. என்னாச்சு? நான் ஃபஸ்ட்டு ஆரம்ப காலத்துலேருந்து சொல்லிடுறேன். இப்போ அந்த அம்மா உங்ககிட்ட சொன்னது பூரா அத்தனையும் பொய். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, சத்தியம். நான் கும்பிட்ற சாமி மேலே ஆனையாக சத்தியம். அவங்க வீட்டுக்கு 98 குடி போனேன். குடி போய் 2 இருந்தோம். இருக்கும் பொழுது அந்த அவங்க பையனுக்கும் எனக்கும் பழக்கமானுச்சு. அப்போ எனக்கு 25. இன்றைக்கு 45. 25 எனக்கு பழக்கமானுச்சு. 2 பழகணும். பழக்க வழக்கம் இந்த அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சு என்ன பண்ணுனாங்க, இவங்க வீட்டுக்காருக்கும் தெரியும். தெரிஞ்ச உடனே என்னை குடி வைக்கக்கூடாதுன்னு சொன்னார். அந்த நைனா என்னை குடி வைக்கக்கூடாது, நீ குடி வச்சிருக்கிற, என்னடி கொடுத்தன வச்சிருக்க நீனு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இருந்தாரு, சைக்கிள் கடை வச்சிருந்தாரு. இருந்தோம். இந்த அம்மா என்ன செஞ்சிச்சு, எப்படி உங்களுக்கு பழக்கம் ஆச்சு அப்ப இந்த சின்ன பையனோட? சின்ன பையனோட பழக்கம் ஆச்சுன்னாக்க ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான். அவருக்கும் 45, எனக்கும் 45 தான். புருஷன் இருக்கும் போது இன்னொருத்தரோட? இல்லைங்கம்மா, இல்லை. எங்க என் வீட்டுக்காரமா, நான் இது ஓப்பனா உடச்சி சொல்றேன். என்கிட்ட வந்து அன்பா பாசமா எதுவுமே நடக்க மாட்டாரு. முற முறைக்கே நைட்டில் புரோட்டா வாங்கி வச்சு தின்னுட்டு என்னை பட்னியாக போடுவார். என் பிள்ளைங்க பட்னியாக கிடக்கும். இன்னைக்கு என் பிள்ளைக்கு 28 ஆகுது. நான் இல்லைன்னு சொல்லலை, அம்மா சொன்னாங்க இன்னைக்கு 28 ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த வயசில் எனக்கு அன்புனா என்னன்னு தெரியாது, ஆதரவுனா என்ன தெரியாது. எனக்கு கல்யாணம் ஆகையில் 17 என் வீட்டுக்காரர் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினார். அம்மா ஒரு விஷயம் சொல்லுவா கோமதி, கல்யாணம் ஆகி எல்லார் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கு. ஆமாம். அதுக்குன்னு புருஷனுக்கு துரோகம் பண்ணலாமா? நான் புருஷனுக்கு துரோகம் பண்ணாமா, என்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினால அன்புனா என்னன்னு தெரியாது, ஆதரவுனா என்ன தெரியாது. ஒருவேளை தெரியாம தப்பு பண்ணிட்டீங்க சொல்றீங்களா? ஆமா, நான் அப்போ வந்து ஏன்னா இன்னொன்று சொல்லணும்னா உடல் உறவுன்னு என்னன்னு எனக்கு தெரியாது. அந்த உடல் உறவை சொல்லி கொடுத்தது இந்த அம்மா தான். இவங்க வந்து மேடம் இவங்க நீங்க வந்து ரொம்ப வெகுளியா இருந்தேன், உடல் உறவு என்னது தெரியாதுன்னெல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. இல்லம்மா, நான் உண்மையில என்னன்னு கேளுங்க. நான் 17 என்ன கட்டி கொடுத்தப்போ ஏதோ அறியாம நான் மூணு பிள்ளைய பெத்தேன், இதுதான் உண்மை. வேணாலும் இருங்க. இந்த பிரச்சனை பண்றாங்க,
இந்த பணத்தை நான் எப்படி கைப்பற்றது கோமதி, நான் என்ன பண்ணுவேன், எனக்குன்னு யாரு? அதெல்லாம் கிடையாதுங்க மேடம், இல்லம்மா பொய், இல்லம்மா நான் சொல்றேன், நான் சொல்றேன். அம்மா இருங்க கோமதி, நீங்க சொன்னீங்க அன்பு தேவைப்பட்டது, அவரு தேவைப்பட்டது, அன்பு தேவைப்பட்டது. உங்க புருஷன் இப்போ உங்க கூட தானே இருக்காரு? என் கூட இல்ல, ஏன்னா இப்ப நானும் என் புருஷனுக்கு டச் விட்டு ஒரு வருஷம் ஆயிட்டுமா, அவனா இருங்க மேடம், வெளிநாட்டுல ஒரு வருஷம் தான் ஆச்சு. இல்ல அவர் வெளிநாடு போய் 12 வருஷம் ஆகுது, வெளிநாடு போய் 12 வருஷம் ஆகுது. அவரோட தான் இருந்தீங்க? அவரோட தான் ஆமா, பிள்ளைங்களோட அவரோட தான் நான் இருந்தேன். அம்மா 11 வருஷமா நான் வந்து கமலக்கண்ணனோட தான் இருக்கேன். உண்மை, நான் என் பக்கம் நியாயம் இருக்கு. நீங்க என்ன நல்லா திட்டுங்க, 4 அடி வேணாலும் அடிங்கம்மா, இங்கே விட்டுனாவது நான் வாங்கிக்கிட்டு போறேன். சரி, 25 வயசுல உங்களுக்கு அவரோட தொடர்பு ஆயிடுச்சு. ஆமா, அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் அது நான் தான் பண்ணி வச்சேன். இந்த அம்மாவால அந்த பணம் போயிடும்னு அவர் வேண்டவே இல்லைங்க மேடம். அதுதான் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலப்பா, வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னாரு. இது இவங்க என்ன சொன்னாங்க, அவன் சத்யநாராயணன் கோபியும் வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணதுக்கு நானும் தான் போனேன், வக்கீல போய் பார்த்தோம், அலைஞ்சிருந்த. நீங்க கல்யாணம் பண்ணி வச்சேன் கமலக்கண்ணனுக்கு சொல்றீங்கல்ல? ஆமா. ஏன் பண்ணி வச்சீங்க? நான் வேண்டான்னு சொன்னேன். அப்ப இவங்க என்ன, உங்க வீட்டுக்காரர் விவாகரத்து பண்ணிட்டு கமலக்கண்ணனோட வாழ வேண்டியது தானே? நான் அப்பதான் தெரியலன்னு சொல்றேன். எனக்கு விவாகரத்து பண்றது என்னன்னு தெரியல. தெரியல சொன்னா என்ன அர்த்தம்? அரசியல் வந்து பெரிய புள்ளிமா, கிடையாது நாட்டுக்கு நல்லதா நீங்க பண்ணது? சரியா, உங்க மகள் வாழ்க்கையிலயோ மகன் வாழ்க்கையிலயோ இப்படி நடந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? சும்மா இருக்க மாட்டோமா. அதனால என் வாழ்க்கை போய் வீணா வீட்டுல இந்த அம்மாவால. இந்த அம்மாவால எப்படிமா உங்க வாழ்க்கை? எல்லாத்துக்குமே காரணம் பச்சை புள்ள இந்த அம்மா. ஆமா, அவங்க வீடு கட்டும் பொழுது என்னையும் கமலக்கண்ணனையும் வீடு கட்ட விட்டுட்டு இந்த அம்மா வாசல வேவு பாத்துட்டு இருக்காங்க. வர்றாரான்னு சமைக்கிறதுக்கு சொன்னேன், கையெழுத்து அவங்க கிட்ட அவர் உள்ளே போட்டு கேளுங்க மேடம், புரியும் எல்லாம். நான் சொன்னதாம்மா, நான் சொன்ன தெரியாதுன்னு சொன்னது எதனாலன்னு கேட்டீங்கன்னா, இந்த அம்மா எல்லா கிரிமினல் வேலையும் பார்க்கும், அதனால எங்க பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு, வேலாயுதான் வந்திருந்தாரு. இவர் ஆளை விட்டு இந்த அம்மா மிரட்டுது போல இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாதுன்னு சொன்னேன். அடுத்த நிமிஷம் நான் என்ன சொன்னேன், அண்ணா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் அவரை வெளியில எடுக்கிறேன், அவருக்குன்னு யாருமே கிடையாது, நான் வெளியில எடுக்கிறேன். உயிரோட இருக்குமே, செத்தா போயிட்டோம். 10 வருஷமா இல்லம்மா, 10 வருஷமா நடா போயில அடிச்சிச்சு. ஒரு வார்த்தை, ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோம், சோறு இல்ல, தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, ஒண்ணுமே இல்ல, ஊரே தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஒரு வார்த்தை அம்மா போன் பண்ணி கேட்டுச்சேன்னு கேளுங்க. நாங்க போன் பண்ணி கேட்டா யாரு எங்க இருக்கிற அப்படின்னு கேப்பாரு, வந்தா தண்ணி கலந்து வாங்கிட்டு வருவாரு. செய்வன 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 செய்யும் அவரே. ஆமா, எனக்கு செய்வன செய்யற பழக்கமே கிடையாது. இந்த நைனா நைனா சொல்லுதே, என் புருஷன் கிட்ட நான் சொன்னேன், என் புருஷன் வந்து இது பண்ணாருன்னு. அவர் சாவும் போது செத்த சாவன் ஆயிடுத்தம்மா, பிஞ்சு சாவன் ஆயிடுத்தா, பிஞ்சு பேரு அம்மா அனாசியம் பேசலாதீங்க. இன்னைக்கு ஆதாரத்தோட சொல்லுவேன் நானு, ஆதாரத்தோட சொல்லுவேன் மேடம். நீ மரியாதை கட்டு போயிடுவ, என் வாழ்க்கைய கெடுத்துட்ட. அம்மா சாமரா நல்ல புள்ளம்மா, சங்கமான புள்ள, வரதட்சணை கொடுமை பண்ணினுச்சு, அது ஒண்ணுமே போட்டு வராம கட்டிட்டு வந்தாங்க. நான் அந்த கல்யாண போட்ட காட்டுறேன் பாருங்க, நான் எவ்வளவு உழைச்சிருக்கேன்னு பாருங்க. சுந்தருங்கிற ஒருத்தர் வாழ்க்கையை கெடுத்துச்சு, சந்தாரங்கிற ஒருத்தர் வாழ்க்கை. இது எல்லா பேரும் கட்டும், இது எல்லா பேரும் கட்டும். அவளை கூப்பிட்டு கேளுங்க, சாமலாவே அங்க போய் இருக்கிறது புருஷன் வச்சுட்டு தான் இருக்கு. அதெல்லாம் கிடையாது, மட்டும் போயிருந்தேன். சாமல வாழ்க்கையை கெடுத்து, என் வாழ்க்கையை கெடுத்து, கமலக்கண்ண வாழ்க்கையும் கெடுத்து, இப்ப இருக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையும் கெடுத்து நிக்குது இந்த அம்மா. யார் பிள்ளைங்க வாழ்க்கையில? எல்லாரும் பிள்ளைங்க வாழ்க்கையில. எல்லாரையும் அம்மா, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்களேன். நீ இந்த வயசுக்கு சண்மசார வச்சுட்டு கூத்தடிக்கிற, உன் வயசுக்கு விளக்கமத்தால அடிப்பேன். ஒரு குடியும் கெடுத்ததும் இல்லாம சண்மசார வச்சுட்டு இன்னும் கூத்தடிக்கிற. என் வாழ்க்கை கெடுத்ததும் இல்லாம நடுத்தரல நிப்பாட்டலாம. அந்த அம்மா கேக்குது, எனக்கு 2 பிள்ளைங்க, என் ஃப்ரெண்ட்கிட்ட போய் கேட்டிருக்கு, எனக்கு இந்த வயசுக்கு ஒரு
ஒரு நகையுமே போடல. அவங்க ஏழை குடும்பம், அவங்க வீட பாத்தீங்கன்னா உள்ள கீழ குமிஞ்சுதான் வீட்டுக்குள்ளே போகணும். அந்த மாதிரி வீடு, அவங்க அப்பா டைலர். அந்த பொண்ணை கட்டிட்டு வந்தா ஒரே தோடு ஜிமிக்கு மட்டும்தான், அதுவும் கிப்டா வந்துச்சு. இந்த அம்மா என்ன செஞ்சிச்சு வந்து என்ன நகை போட்டிருக்காங்கன்னு நீ போய் கேளு அதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் போய் கேட்டேன், என்ன சம்பளம் அவனுக்கு நகை போட்டாங்கன்னு. எனக்கு ஒன்றுமே போடலடி அப்படின்னு சொன்னிச்சு. ஏப்பா அவனுக்கு ஒன்றுமே போடல அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ போடலை அப்புறம் போடுறேன்னு சொன்னாங்க அப்படின்னு. இந்த அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுச்சு. ஒன்றுமே இல்லாத, படிக்க தெரியல, ஒரு விவரம் தெரியல, சனியை நான் கொண்டு வந்து கட்டி வச்சுட்டாங்க. இந்த கழுத்து பயலால் இந்த பொண்ணை நான் கட்டினேன். அந்த நைனா வந்து அந்த பணத்தை கொடுத்த இது, நான் பணம் தர்ற மாதிரி இருந்தால் இந்த பொண்ணை கட்டு. உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? அவங்க அவங்க குடும்பம், நீங்கள் உங்கள் புருஷன் பிள்ளைங்களை பார்த்து. அதை மேடம், அந்த பொண்ணை பார்த்து ஏதோ ஷாமலாக்கு ஏதோ பெருசாக ஏதோ தயவு பண்ண மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்கேன். அம்மா அந்த பொண்ணுக்கு எல்லாமே நான் சொல்லி கொடுத்து நான் ஆதரவு பண்ணினேன். என்ன ஆதரவு பண்ணுங்க? அவ புருஷனை வச்சுட்டு ஆதரவு பண்ணீங்களா? அம்மா அதுக்கு முன்னாடியே தானே எங்க ரெண்டு பேருக்கும் பழக்கம். என்னையும் இல்லாதது பொல்லாததுன்னா நீங்க தொடர்பு வச்சிருந்தீங்கன்னு நீங்களே சொல்றீங்க. ஆமா ஆமாமா. அப்புறம் என்ன இல்லாத பொல்லாதது? இந்த அம்மா போய் என் புருஷன்கிட்ட சொல்றது, உன் பொண்டாட்டி இங்க வச்சிருந்தீங்கன்னா என் மோனோட ஓடி போயிடும், நீ முதல்ல கூட்டிட்டு வீட்டை காலி பண்ணி போ அப்படிதான் சொல்லுவாங்க. சொல்லி கொடுத்தாங்க. சரி நான் போயிட்டேன். போனல என்ன, அதோட விட வேண்டியதான். ஒரே ஏரியால ஒரே தெருவுல இருந்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம பேசிக்காம கமலக்கண்ணன் எதுக்க வந்தா கூட நான் இது நிமிந்து கூட பாக்க மாட்டேன். வேணாலும் அவரை கூப்பிட்டு கேளுங்க, நான் பாக்க மாட்டேன் இருந்தேன். இந்த அம்மா சுயநலத்துக்காக, இந்த அம்மா பொண்ணு வயசுக்கு வந்திருந்துச்சு, பெரிய பொண்ணு பேத்தி வயசுக்கு வந்ததுக்கு இவர் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. மூணு பேர் போய் புதுக்காட்டையில் கூப்பிட்டுருக்காங்க, நான் வரமாட்டேன், தலைக்கு தண்ணி ஊற்ற நான் வரமாட்டேன்னு கூப்பிட்டாங்க. வரலன்னு சொல்லவும் இந்த அம்மா பம்மிக்கிட்டு என்கிட்ட வருது. என்னக்கா அப்படின்னு கேட்குறேன். நான் அரிக்கு தலைக்கு தண்ணி ஊற்றணும், கண்ணை வரமாட்டேங்கிறான், நீ ஒரு ஃபோன் பண்ணினா அவன் உடனே வருவாங்க கோமதி, நீ எனக்காக ஒரு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. மூணு வருஷம் நாங்கள் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஒன்று சேர்க்கறதுக்கு வர்றாங்க. நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணேன். அடுத்து அப்போ தான் நாங்கள் மூணு வருஷம் கழித்து பேசுகிறோம். பேசும்போது இதுமாரி ஏன் தலைக்கு தண்ணி ஊற்ற வரமாட்டேங்கிறியாமே ஏன் அப்படின்னு. இல்லைப்பா நான் வரல, எல்லாரும் வந்து கூப்பிட்டாங்க, நான் வரலன்னு, நீ இப்போ வர்ற அப்படின்னு சொன்னேன். அடுத்த செகண்ட் வந்து நின்னார், தலைக்கு தண்ணி ஊற்றுனாங்க. சரி அதோட முடிஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சுல, விட வேண்டியது தானே. மறுபடியும் அவர் வந்து ஸ்விம்மிங் பூலில் புதுக்கோட்டையில் வேலையில் இருந்தார். அவர் வேலையை விட்டு வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு ஆள் மேலே ஆள் என்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. நீ ஃபோன் பண்ணால் அந்த வேலையில் இருப்பான், நீ ஃபோன் பண்ணால் அந்த வேலையில் இருப்பான், அவன் இல்லைனாக்கா செங்கல்பட்டுக்கு போகிறாங்கிறான், லாரி ஓட்டுறாங்கிறான், அதை பண்ணுறாங்கிறான், இதை பண்ணுறாங்கிறான், ஒன்றுமே பண்ண முடியாது, நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு மறுபடியும் டார்ச்சர் பண்ணாங்க. இந்த சாந்தி அம்மா தான் அவர் கடைசியா சைன் பண்ண போறாரு வேலை வேணாம்னு எழுதி கொடுக்கறதுக்கு. அந்த நிமிஷம் வந்து எனக்கு நம்பரை கொடுத்து போன் பண்ண சொல்றாங்க. என்னப்பா வேலையை விட்டு நிக்க போறியாமேனு. ஆமா எனக்கு 2500 சம்பளம், இங்க என்னன்னா எச்சி கிளாஸ் கலவு சொல்றாங்க, கொள்ளகுது ஸ்டேடியத்தை கூட்ட சொல்றாங்க, குப்பல்ல சொல்றாங்க, எனக்கு இந்த வேலை பிடிக்காது, நான் செங்கல்பட்டுல போய் லாரி ஓட்ட போறேன் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நாளைக்கு இருக்க சொல்லு, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நான் இந்த வார்த்தை சொன்னேன் சரி அப்படின்ட்டு இருந்தாரு. அப்போ யார் அதை சேர்த்து வச்சது? நான் பிரிஞ்சுதானே என் குடும்பம் கொடுத்தோன்னு நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். அதோட அவங்க அவங்கவுங்க குடும்பத்தோடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் நடந்துச்சு, 2011 எலெக்ஷன் நடந்துச்சு. அப்போ எலெக்ஷனுக்கு என்னை கூப்பிட்டு என்னை ஓட ஓடி ஆடுறதுக்கு எல்லாமே பண்ணி எல்லாம் என்னை யூஸ் பண்ணினாங்க. யார்? இந்த அம்மா தான். இந்த எல்லாமே வச்சுருக்கேன் ப்ரூஃபு. எலெக்ஷனுக்கு என்ன சம்மந்தம்? இவங்க வந்து மெம்பராக நின்னாங்க. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க கமலக்கண்ணங்கிட்ட, சாமலாக்கு படிக்க தெரியாது, வண்டி ஓட்ட தெரியாது, கோமதி தான் எல்லாத்துக்கும் ஓட ஓடியாரத்துக்கு இருக்கும், கோமதி இதில் நான் இன்வால்வ் ஆக்கினா தான் நான் இதில் நின்று ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னை யூஸ் பண்ணினாங்க. நானும் அலைஞ்சேன் பிரச்சாரம் அங்கே இங்கேன்னு, ஓடுனா ஓடியாந்தான் மனு தாக்கல் பண்ண போகிறேன்னைக்கு நான் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கேருந்து வர்றேன், சாமலா காரி தூ அப்படின்னு துப்பிட்டு கதை சாத்திட்டு போகுது. ஐயே இது என்ன இப்படி சொல்லுது, நான் வீட்டுக்கு போகிறேன், இந்த அம்மா வந்து என்ன தரமா சொன்னிச்சு அதுனா, அதால் ஒரு அளவும் புண்ணியம் இல்லை, அது என்ன வந்து சொல்கிறது, நீ வாயா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு போனாங்க. நான் சொன்னேன் மொத்தத்தில் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டே என்ன, அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எதுவுமே தெரியாது, நீ என்ன பண்ணின என்ன செஞ்சால் எனக்கு கோவம் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நான் பிரிஞ்சு போனேன்ல, இவங்க சுயநலத்துக்காக தான் என்னை வந்து கூப்பிட்டாங்க. உங்களுக்கு 3 பிள்ளைங்க இருக்கு. ஆமாம், 25 வயசு 30 வயசு எல்லாம் வந்து நீங்க சின்ன பிள்ளை எல்லாம் கிடையாது. அந்த அம்மாவே தப்பு பண்ணியிருந்தாலும் நீங்க உங்க புருஷனுக்கு துரோகம் பண்ணாம இருக்கணும்னு சொல்றீங்க. அப்ப நான் வந்து மறுபடியும் பிரிஞ்சு போனப்ப எங்க அம்மா வந்து சொன்னாங்க, சாந்தி
வேண்டாம் சாந்தி, இப்பதான் பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிய முடியாம என் பிள்ளை தற்கொலை வரையும் போனிச்சு, இனி வந்து மறுபடியும் ஒண்ணு சேர்க்க நினைக்காத சாந்தி அப்படின்னு சொன்னதுக்கு, ஆ நீங்க சொல்றீங்கம்மா என் பிள்ளையும் தான் உங்க பொண்ணை மறக்க முடியாம தற்கொலை வரையும் போனான், நான் காவ காத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்காக நான் இனிமே அந்த நிலைமைக்கு விட மாட்டேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் எங்க அம்மா சொல்றாங்க, வேண்டாம் சாந்தி, திருப்பி ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா திருப்பி அவங்கள பிரிக்க முடியாது, அவங்க பாசத்துலதான் இணைவாங்க, வேண்டாம் சாந்தின்னு எங்க அம்மா சொன்னாங்க. உங்க புருஷன் என்னம்மா சொல்றாரு? பாவம் என் புருஷன் வந்து இந்த அம்மா சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்க என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணலாம். தொடர்பு வச்சிருந்தா எந்த புருஷன் கோவம் வராம இருக்கும்? கோவம் வரும் தான், இல்லைன்னு சொல்லல, எனக்கு புருஷனால ஆதரவு இல்ல, அதனால நான் கமலக்கண்ணனை பார்த்தேன். அப்ப எல்லாரும் வந்து கஷ்டப்படுறது பொண்டாட்டி எல்லாம் என் புருஷனால ஆதரவு இல்லைன்னு இன்னொருத்தரோட தொடர்பு வச்சுட்டா ஓகேயா? அது ஓகே இல்லதாம்மா, அது நான் என்னோட சூழ்நிலை அப்படி ஆகி போச்சு. இப்ப நான் 10 வருஷமா அவரு கூட வாழ்றேன், 10 வருஷமா இவங்க என்னன்னு ஏதுன்னு கேட்கல. 10 வருஷமா நீங்க ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? ஆமா, நானும் கமலக்கண்ணன் ஒரே வீட்டுல 12 வருஷமா வாழ்றோம். 12 பசங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க, பசங்க எல்லாருக்கும் தெரியும், எங்க பசங்களும் வருவாங்க போவாங்க. கமலக்கண்ணனுக்கு ஷாமலான ஒரு மனைவி இருக்கா, 2 குழந்தைகள் இருக்கு, உங்களுக்கு வேலாயுதன் ஒரு புருஷன் இருக்காரு, 2 பசங்க இருக்கு, ஆனா நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா இது என்னம்மா கலாச்சாரம்? எனக்கு வேலாயுதம் வேண்டாம், நாளைக்கு அவருக்கு தெரிஞ்சு வரும்பொழுது நான் வேணான்னு ஒதுக்கிடுவேன். அப்ப இவ்வளவு நாளும் அவருக்கு தெரியாதா? பேச்சுவார்த்தை கிடையாது. நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன் ஒரு வார்த்தை கூட கேட்க கிடையாது, சண்டை 2 பேருக்கும். அது எப்படிமா புருஷன்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அவர் வெளிநாட்டுல இருக்கும் போது இன்னொருத்தரோட வாழ்ந்தீங்க? காதல் கண்ணை மறைச்சிடுச்சு? காதல்லாம் இல்லம்மா, எனக்கு காமமோ காதலோ கிடையாது, அவருக்குன்னு யாருமே கிடையாது. யாருக்கு? கமலக்கண்ணனுக்குன்னு இவங்க இத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி தப்பு பண்றது எல்லாம் சொல்றது இதேதான், நடுத்தருவில நிக்கிறதுவங்களுக்கு நான் வந்து ஆதரவு கொடுத்தேன், அவருக்கு யாரு இல்ல, அதுக்காக ஊர்ல நிறைய பேருக்கு நடுத்தருவில நிக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஆதரவு கொடுப்பீங்களா? அப்படி எப்படிமா கொடுக்க முடியும்? அப்புறம் எப்படி கொடுக்க முடியும்? பாருங்க, நீங்க பண்ணின தப்ப ஒத்துக்குங்கம்மா, நீங்க செஞ்சது முறைகேடான விஷயம், ஒருத்தர் ஒருத்தர் மேல நம்பிக்கை, நம்பிக்கை துரோகம், இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா கோமதி? தெரியுமா? அப்புறம் நீங்க சொல்றது நியாயமாவே படலமா? எனக்கு பாவம் அந்த ஷாமலா, யோசிச்சா பாவம் ஷாமலா. அந்த பொண்ணு வந்து வேண்டான்னு தானே போயிடுச்சு, இந்த அம்மா தான் அந்த பாடு படுத்தி எல்லாம் எல்லாரும் தப்பு பண்ணாங்க, நீங்க மட்டும் நல்லவங்க. இல்ல நான் நல்லவன் அம்மா, நான் நல்லவன் சொல்ல கிடையாது, நானும் தப்பு பண்ணிருக்கிறேன், என் வீட்டுக்காருக்கு துரோகம் பண்ணிட்டு கமலக்கண்ணன் இருந்து தப்புதான், ஆனா கமலக்கண்ணனுக்கு யாருமே கிடையாது, இந்த நிமிஷம் வரையும் ஆதரவு இல்லைன்னு தான் நான் வந்து வாழ்ந்தேன், இப்பயும் நான் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன், இவ்வளவு அவமானப்படுத்தி நான் ஏன் விட்டு கொடுக்கல, எனக்கு இதுவரையும் ஒரு மலம் துணி எடுத்து கொடுத்தது கிடையாது, ஒரு மலம் பூ வாங்கி கொடுத்தது கிடையாது. கமலக்கண்ணன், மிஸ்டர் கமலக்கண்ணன், வணக்கம், உட்காருங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்களேன், உங்களுக்கு கோமதி மேல காதல் வந்துடுச்சு எத்தனையோ வருஷம் முன்னாடி, 25 வருஷம், முறப்படி அவங்கள விவாகரத்து பண்ண சொல்லி நீங்க சட்டப்படி அவங்கள கல்யாணம் பண்ணிருக்கலாமே. மேடம், பல வாட்டி எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன், சியாமலா வருதா இல்லையா, வருதா இல்லையான்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், அதெல்லாம் நேரங்களா வரணும் தம்பி, உன் இஷ்டத்துக்கு நாங்கள் ஆட முடியாது, நேரங்களா வரணும். எத்தனை வருஷம் மேடம் நேரங்களை வரும்? கல்யாணம் ஆன கோமதியோட 10 வருஷமா ஒன்னா வாழறீங்களா? 11-12 வருஷம் வாழ்ந்துருந்தோம் மேடம். அவங்களுக்கு ஒரு கணவர் வேலாயுதம்னு வெளிநாட்டுல இருக்காரு, அவருக்கு தெரியாம அவர் பொண்டாட்டியோட குடும்பம் பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்கு 3 பசங்க இருக்கு, உங்களுக்கு 3 பசங்க இருக்கு. மேடம், நான் சேம்பலா வேண்டவே வேண்டாம்னு தான் சொன்னேன், இவங்க தான் சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த சொத்து போயிடும், அப்படியே கோயில்கள் பெரியவர் பேர் எழுதி வச்சிருவாங்க, புரியாம பேசுறான் கோமதி, அவனுக்கு கன்வின்ஸ் பண்ணு. பென்ஷன் புக் அவங்க தான் பென்ஷன் புக் கொடுத்தாங்க. கோமதி அம்மா, இவ்ளோ நேரம் பேசிட்டமா சிங்க பெண்ணே, ப்ளீஸ். கமலக்கண்ணன், தனி மனித ஒழுக்கம்னு ஒண்ணு இருக்கு, ஷாமலாங்கிற பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சிருக்கீங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிருக்கீங்க. மேடம், சியாமலாவே தண்ணீர் விட்டு அழுதுருக்கு மேடம், ஐயோ நீ பாட்டு விட்டுட்டு போயிடுற, இந்த அம்மா என்ன தென்ன குடும்ப பிரம்ம பண்ணுது, நாங்க போட்டதா உள்ளேயே வரணும்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க சியாமலாக்கு? நான் புதுக்கோட்டையில இருந்தேன் மேடம், ஃபேமிலி விட்டு, ஏன்னா 2500 தான் எனக்கு சம்பளமே. புதுக்கோட்டையில யாரோட இருந்தீங்க? என்ன
நீங்க ரெண்டு பேருமே சாந்தியை தான் சொல்றீங்க. அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. மேபி நீங்க ரெண்டு பேரும் சொல்றதுல உண்மை இருக்கலாம். பட் தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு. வேலாயுதத்துக்கு கோமதி துரோகம் பண்ணியிருக்காங்க, நீங்க ஷாமலாக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க. சாந்தி அம்மாவால் தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணினோம் சொல்றது அபட்டமான முட்டாள்தனமான வெறும் காரணம். இப்போ முறப்படி நீங்கள் என்ன செய்ய போறீங்க? இதை எப்படி முறை பண்ண போறீங்க? உங்கள் ரெண்டு பேரால் பிரிஞ்சு இருக்க முடியுமா? இருக்க முடியாது மேடம். முடியாது மேடம். காலம் லாஸ்ட் எண்டிலேயே சேமலா வரல. உங்களுக்கு படுத்த படுக்கவே இருக்கட்டும் மேடம். ஸ்ட்ரெச்சரில் வந்தனோம். ஐயோ என் வீட்டுக்கார் வேணும், லாஸ்ட் எண்டு எனக்கு வீட்டுக்கார் வேணும் வந்து நின்று வச்சுருந்தீங்க, தாராளமாக போயிருப்பேன். அப்பா எவ்வளோ நல்ல மேடம். அப்பா 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 மேடம் ரேஷன் கார்டு, ரேஷன் கார்டு பேர் எல்லாம் அவங்க வாங்கி கொடுத்தாங்க. நீ அவங்க ஊர்ல இருக்க வேண்டியதானே. ஏன் என் ஊருக்கு வந்த? யார் வந்த? ஏன் என் ஊருக்கு வந்த? ஏன் என் ஊருக்கு வந்த? ரேஷன் கார்டு எங்க வருது மேடம்? ரேஷன் கார்டு போர்ச்சர் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. புள்ளைக்கு வந்து எங்க அக்கா புள்ள மேடம், தாய் மாமன் நானு. சரி, நான் தான் இருந்து கல்யாணம் பண்ணி வச்சேன். சரி, அவங்க சாமலாவுக்கும் கண்ணனுக்கும். சரி, ஒரு நிமிஷம். அவங்க தங்கச்சி? எங்க எங்க சின்ன அக்கா மேடம். இன்னொருத்தர் என்னோட தம்பி மனைவி, கூட பிறந்த தம்பி. அவங்க வந்து இப்ப 10 வருஷமா 12 வருஷமா ஒன்னாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களால பிரிய முடியாது சொல்றாங்க. அது தெய்வீக காதலில் மேடம். ரொம்ப நன்றி மேடம். தெய்வீக காதலியா? 25 வருஷமா எங்க தான் பண்ணி நீ கம்முனி 25 வருஷமா நீ பேசுறீங்க? பேசுறது மட்டும் கேளுங்க மேடம். ஏன் சண்டை போடுறீங்க? எல்லாம் பேசுறது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. சூனிய வச்சு காயறீங்க, ரெண்டு பேரும் சூனிய. நீ சூனிய வச்சு எனக்கு பேசுறீங்க? கடவுள் கண்ணால பாப்பாரு எல்லாத்தையும். பேசுறது மட்டும் கேளுங்க மேடம். மேடம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. பத்தி கொஞ்சம் வெளியே வெயிட் பண்றீங்களாமா? இத பாருங்க மேடம், இவங்க தான் மேடம் சாம்பிளா இந்த போட்டோல இருக்குங்க. இந்த போட்டோல இருக்குங்க சேமலா. ஊராமூட்டு பொண்டாட்டி கூட வச்சுன்னு கூத்தாச்சின்னு ரெண்டு பொண்ணு, ரெண்டு பிள்ளைங்க, ஒரு மனைவி, அழகான மனைவி, ஒரு கிராமத்து பொண்ணு. அந்த பொண்ணுக்கு அப்பாய் பொண்ணு எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி பொண்ணை தாலி கட்டினே இவர் ஊராமூட்டு பொண்டாட்டி மூணு பிள்ளைங்களுக்கு அம்மாவை வச்சுன்னு கூத்தடிப்பாரு. இவர் சும்மா விட்றாங்களா மேடம்? இதுக்கெல்லாம் யாரு மேடம்? பார்த்து 25 வருஷமா வச்சுறானு இந்த மூஞ்செல்லாம் மேடம். இந்த மூஞ்சலாம் பாத்து 25 வருஷம் ஆச்சு. ரைட் ரைட் அட நாட்டி கேட்டவனே, அட நாட்டி கேட்டவனே. இந்த மூஞ்ச ஃபேஷன்ல தெரியும். பெருபாலதி மாடா போறாங்க. யார பத்தி? ஓடிப்பா மூஞ்சி மாடா. இந்த பொம்பளை கூட கொஞ்சம் அறிவு இருக்காதங்களா? ஒரு மூணு புள்ள, 28 வயசு புள்ள மேடம், 24 வயசு புள்ள, ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பேர புள்ள இருக்கு. இது எப்படி ஊராமட்டு குடும்பத்தை நாசம் பண்ணலாமா? அப்ப அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது? நீ ஒரு பொண்ணு தானே. என் பையன் வருவான் போஸ்ட் மத்த வச்சு ஆளை விடல. நீ எப்படி இருக்கமா? நல்லா இருக்கமா. இந்த அமக்களம் எல்லாம் நடக்கிறது இல்ல, உங்க ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்தரோட குடும்பம் பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமாமா? தெரியும்னா மேடம். ஏன் அப்புறம் விட்டுட்டு உங்க பாட்டுல போய் அங்க இருக்கீங்க? ஏன் இருக்கிறீங்கன்னா, அவரும் வந்து அவரு அவங்கதான் வேணும்னு அவரு போயிட்டாரு. அவங்க அவங்களாலையும் வயசானவங்க எங்க மாமனார் இருந்தாங்க. அவங்களும் நிலைமை, அவங்களும் நான் வந்து 3 மாசத்துல இறந்துட்டாங்க. அப்புறம் நாங்க எப்படி சாப்பிடுறோங்க? அப்ப இப்ப அங்க எப்படி சமாளிக்கிறீங்கம்மா? அப்ப எங்க வீட்டுல யாரும் என்ன கைவிடலைங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் என்ன தூக்கிட்டாங்க. எங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. அவரும் புள்ள அப்படின்னு கேட்டேன் நான். அவரும் ஒன்னால என்ன பாத்துக்க முடியுமா, என்ன இதே மாதிரி இருந்தா என்ன ஆகுதுன்னு என் பையனே கேட்டான். என்னால எல்லாம் பாத்துக்க முடியாது, உங்களெல்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு என் பையன் வந்து கேட்டாங்க. என் பையன்கிட்ட கூட கேளுங்க, அவர் என்ன வார்த்தை சொன்னாருங்க. எனக்கு வந்து என் வாயெல்லாம் அதை சொல்ல முடியல. பையன் கேட்டான், அதுக்கு ஏன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில போய் பிச்சை எடுத்து சாப்பிடுங்கன்னு சொன்னாப்புல. அதான் நீ பிச்சை எடுக்க வேணாம்டா, நான் உயிரோட இருக்கிறதுல நான் உங்களை பிச்சை எடுக்க விட மாட்டேன். நான் பிச்சை எடுத்தாலும் உங்களை நான் காப்பந்து பண்றேன்னு நான் அந்த வைராகியத்துல வந்துட்டேன். மாமியாரும் என்னால பாத்துக்க முடியாது, அவனும் பிச்சை எடுக்கணும்னு சொல்லிட்டான். என்னதான் என்னால பாத்துக்க முடியும், அவங்களும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து எனக்கு வந்து எந்த இடமும் தெரியாது, அதனால நான் வந்துட்டேம்மா. உங்களை வச்சு குடும்பம் பண்ணதுக்கு கமலப்பா கண்ணன் கொடுத்து வைக்கல.
இது எல்லாம் இருக்கிறோமா சேர்த்தோமான்னு கூட யாரும் கேட்கல. இந்த வந்து நான் வந்து 8 வருஷத்துல 2 முறை வந்துக்கிறாங்கம்மா. என் பிள்ளைங்களை வந்து நீங்க சட்டத்தை பத்தி மனம் நொந்தி என் பிள்ளைங்களுக்கு போட வேணாம். என்னா என் உயிர் இருக்கிற வேலை நான் பிச்சை எடுக்கணும், ஏதோ கூலி வேலை செஞ்சாலும் என் பிள்ளைங்களை காசு வந்து பண்றேன்னு. நான் 3 பொண்ணு 2வதுமா பையன் 3வது இன்னைக்கு 14 படிக்கிறம்மா பையன், என் பொண்ணு 10வது படிக்கிறம்மா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட்டுட்டான் என் வாழ்க்கையே வாழ வேண்டிய வயசெல்லாம் போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு என் பிள்ளைங்க தரம் ஏற்றுக்கும். நான் யாருக்காலும் இன்னைக்கு வேணாம் என் பிள்ளை என்னை பார்த்துக்கும். ஏதோ என் கை கால கடவுளுக்கு தான் என்ன தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு என் உடனே எனக்கு நல்லா வைங்க என் பிள்ளைங்களை காப்பாந்துருந்தா அதுதான் நான் கேட்கறேன், வேற எதுவும் கேட்கறேன். ஊர்ல இருக்கிறவங்கலாம் சொல்றாங்க இப்படியே அந்த பிள்ளைங்களை விட்டுட்டு எப்படிதான் இருக்கிறாங்களோ, அவங்க பிள்ளைங்களா இருந்தா இருப்பாங்களான்னு அப்படி எல்லாம் சொல்றாங்க. வாழ்க்கைலாம் போயிட்டுமா எனக்கு, நீங்க என்ன என்னமா கொஞ்சம் காலம் என்ன வாழ்க்கை போகணுமா? ஷாமலா சொல்லுங்கம்மா. கமலக்கண்ணன் நீங்க இருக்காரு, நீங்க அவர்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்க வந்து அவர்லாம் சொல்லிட்டுறம்மா, நான் வந்து விருப்பப்பட்டு நான் உங்க கருத்துல தாலி கழுத்துல என்ன கட்டாயம் தான் படுத்துனாங்க, தாலி கட்டினான்னு சொல்லிட்டாரு. ஒரே வார்த்தை, நான் உன்ன விரும்பவும் இல்ல, நான் காதலிக்கும் உன்ன கல்யாணம் பண்ணிக்கல, எங்க அப்பா விருப்பத்துக்கும் உன் கல்யாணம் பண்ணேன் அவ்வளவுதான். என்ன பண்றாங்க, புள்ள சரி கிடையாது, என்னால முடியாது சாப்பாட்டுக்கெல்லாம், இவங்களை வச்சுக்கணும் என்னால முடியாதுன்னு இவங்களும் ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க. ஒரு வாரத்துல கஞ்சியா இருந்தாலும் கொஞ்சம் நிம்மதியா சாப்பிடணுமா எங்க இருந்தாலும் சரிங்களா. யாரையும் கஷ்டப்பட்டு என் பிள்ளைக்கு வற்புறுத்தி அந்த கசந்து அந்த ஒரு வேலை கஞ்சி சாப்பிட்டா கூட நிம்மதியா சாப்பிடணுமா. அதான் இப்ப யார் இருக்காங்கம்மா அங்க உங்களுக்கு ஒத்தாசையா? எங்க அப்பா இருக்கிறாங்க, எங்க அம்மா இருக்கிறாங்க. நான் இந்த நிலைமையில வந்தேம்மா, இன்னைக்கு 10 வருஷம் ஆகுது, இவ்வளவு நாள் இல்லாத இன்னைக்கு வந்து உங்க நிகழ்ச்சி வந்துக்கிறாங்களே, அதான் எனக்கு கஷ்டமா இருக்குது. சரி நீங்க தைரியமா இருங்க, இவ்வளவு நாள் நீங்க தைரியமா இருந்துட்டீங்க, நீங்க தைரியமா தான் பேசுறீங்க. நான் எப்படி உங்களை சமாதானம் பண்ணறதுன்னு எனக்கு தெரியல, உங்க மனசுல எவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு புரியுது. பசங்க நல்லா வரட்டும்மா, அவங்க நல்ல நிலைமையில வரட்டும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். சரியா? சரிங்க. சரிம்மா, நன்றிம்மா. ஷாமலா ஒரு வார்த்தை கேட்டாங்க, சொல்லுங்க மேடம். அதுக்கு என்ன பதில் இருக்கு உங்ககிட்ட? அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாந்தி அம்மா சொன்னாங்களாம், புள்ள வந்து பாத்துக்கிறது இல்ல, என்னால என்னதான் பாத்துக்க முடியும், உங்க 3 பேரையும் பாத்துக்க முடியாதுன்னு விட்டுட்டாங்க. கஜா புயல் வரும்போது போய் பார்த்துட்டு 5000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நான் சொன்னேன், சேமலா என்னால வந்து நீ வந்து லோனை வாங்கிக்க, நான் லோனை கட்டிக்கிறேன், அடிக்கடி வந்து போ அப்படின்னு சொன்னேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு உங்க காசு வேண்டான்ட்டாங்க. எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிருக்கேங்க அவங்களுக்கு தெரிஞ்சுதா? உங்க பையனுக்கு ஆல்ரெடி கோமதியோட தொடர்பு இருக்கு தெரிஞ்சு நீங்க ஷாமலாவை கட்டி வச்சிருக்கீங்க. கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா சரி கட்டி வச்சிருக்கலாம், சாந்திக்கு நல்லா தெரியும். சரிங்க மேடம், கல்யாணம் ஆகாத பொம்பளையா இருந்தா கட்டி வச்சிருக்கலாம். 10 வருஷம் கழிச்சு 12 வருஷம் கழிச்சு இப்ப இங்க வரதுக்கு என்ன காரணம்? இல்லங்க மேடம், இப்ப இவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, எனக்கு வீட்டை எழுதி கொடு, எனக்கு அதை எழுதி கொடு, எனக்கு இதை எழுதி கொடு, இல்லனா கொலை பண்ணுவாங்க, கொலை பண்ணுவாங்க மேடம். இதெல்லாம் அது வந்து கோமதி சொல்லி கொடுத்து இந்த மாதிரி வந்து கேக்குறாங்க. உங்க கோமதின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்கல்ல, அவங்களோட புள்ள நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்க பிள்ளைக்கு நீங்க ஒரு போன் பண்ணி, என்னப்பா உங்களுக்கு எத்தனை வயசு ஆகுது, இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்க அம்மா வந்து இந்த மாதிரி வேற ஒருத்தங்க கூட சுத்திங்க இருக்காங்க, நீ அதை மட்டும் கேளுங்க மேடம். இல்ல, இந்த வார்த்தைய 10 வருஷம் முன்னாடி நீங்க கேட்டிருக்கணும். சாந்தி ஷாமலா கிளியரா சொல்லிட்டா, வாழ வேண்டிய வயசெல்லாம் போயிடுச்சு. ஆமா மேடம், உண்மைதான் மேடம். என் பிள்ளைங்களை பிச்சை எடுத்து நான் பொழைக்க விட மாட்டேன். ஆமா மேடம், நான் பிச்சை எடுத்த குழந்தைகளை பாப்பேன். அது அது ரோஷமான பொண்ணு, தெளிவான பொண்ணு, அது மானம் மரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்கா. அவங்களுக்கும் தெரியும், கமலக்கண்ணனுக்கும் தெரியும். சரிங்களா, அவங்க சேர்றது தப்ப நியாயீகரிக்கிறதுக்காக, நியாயப்படுத்துறதுக்காக மத்தவங்களை எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு இந்த ஒரு 16 இவன் பொண்ணை கட்டி கொடுக்கணுமா? மேடம் இன்னொரு விஷயம் மேடம், இவரு தண்ணி கிண்ணி போட்டுக்கணும். இவர் கோமதி பொண்ணு பேச்சு கேட்டு எங்க அக்காவுக்கு எதனா ஒரு ஆபத்துக்கு, உயிருக்கு எதனா ஆபத்துனா கொடுத்துருங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்ல, தாண்டி கை விட்டு போயிடுச்சு. நீங்க 10-12 வருஷமா விட்டுட்டீங்க. ஒரு விஷயம், ஷாமலா ரொம்ப 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 நல்ல பொண்ணு, ரொம்ப சூப்பர் பொண்ணு மேடம். அது சரி, அவர் கமலக்கண்ணன் கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவர் கொடுத்து வைக்கல. இப்ப இப்ப என்னன்னா, இப்ப சாந்தி அம்மா நீங்க முதல்ல வக்கீல பார்த்து தயவு செஞ்சு உங்க சொத்தை
ஷாமலாக்கும் அவங்க பசங்களுக்கும் எழுதி வைங்க. என்னோட சஜஷன், நான் வந்து என்னோட ஆலோசனை தான் சொல்ல முடியும், இந்த தீர்ப்பெல்லாம் கிடையாது. அம்மா சரி மேடம், சொத்து என்ன இருக்குன்னு கேளுங்க. என்ன சொல்றாங்க மேடம், இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றது முடியாத ஒண்ணு, அவங்க அவங்க போக்கிலே விட்டுருங்க. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு ஒரு கம்ப்ளைன்ட் கொடுத்துடுங்க. இவங்க மேல இப்படி பிரச்சனை இருக்கு. சரி மேடம், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். எங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா எங்களுக்கு ஒண்ணு வரப்போறது இல்ல. எங்க அக்காவுக்கு அக்கா பக்கத்தான் வேற ஒண்ணு கிடையாது. பெரிய உத்தமி இது கூட வாழறீங்க. பெரும் பாருங்க மேடம், தாய் மாமன் எப்படி பேசுறாரு பாரு. ஒரு விஷயம் கோமதி என் காமணக்கண்ணன், மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பாருங்க. குடும்பத்துக்கு சமுதாயத்துக்கு நீங்க சேர்ந்து ஆகுமா? உங்க உங்க ரெண்டு பேராலையும் பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னா தயவு செஞ்சு முறப்படி என்ன பண்ணமோ பண்ணுங்க. இல்லைன்னா நாளைக்கு உங்கள் பசங்களுக்கு இது பெரிய ஒரு 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 பிரச்சனையாக தீரும். பசங்களுக்கு என்ன உதாரணமாக இருக்கீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க கோமதி, நாளைக்கு உங்கள் பசங்க ஒரு தப்பு பண்ணால் நீங்கள் அவங்கள கண்டிக்க முடியுமா? ஒரு அம்மாவை பார்த்து தான் பசங்க கற்றுக்கும், ஒரு தகப்பனை பார்த்து தான் பசங்க கற்றுக்கும். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் சாந்தி அம்மா, சொல்கிறத கேளுங்க. சரிங்க மேடம். உங்கள் பேர பிள்ளைங்களை பாருங்கள், உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் ஷாமலாவை பாருங்கள். முடிஞ்சால் அவங்க வந்தாங்கன்னா அவங்கள வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்குங்க, அவங்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணுங்க. இவரை மறந்துடுங்க. இவன் வரக்கூடாதுங்க மேடம். 16 வயசு பொண்ணு, நாங்கள் அது கூட பிரச்சனை மறுபடியும் ஆரம்பிக்காதேங்கம்மா. நீதான் சுவையான சவுத் இந்தியன் நான்வெஜ்க்கு ஃபேமஸான பாண்டிச்சேரி ஹோட்டல் ஸ்ரீ காமாட்சி, இப்ப நம்ம சென்னை அசோக் நகர் 4th Avenue.